ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 5.5ல சம் நம்பர் 5 வரையும் நம்ம செஞ்சிட்டோம் இப்போ 6th ப்ராப்ளம் பண்ண போகிறோம் இது ஏற்கனவே கேட்ட க்வெஸ்சன் ஸோ இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ நியூக்ளியர் கூலிங் டவர் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ ஹைப்பர் போலா வித் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு நியூக்ளியர் கூலிங் டவர் க்வெஸ்சன் பெருசாக இருக்குன்ட்டு கொஞ்சம் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் க்வெஸ்சன் என்னால் இது வேறு கேள்வி இது வேறு கேள்வி நினச்சிக்க வேணாம் கேள்வியை சுருக்கமாக எழுதியிருக்கேன் ஸோ இந்த டவரோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஹைப்பர் போலாவாக இருக்குன்றாங்க அந்த ஹைப்பர் போலா ஈக்குவேஷனை பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் முதல்ல வருது ப்ளஸ்ஸாக இருக்குது ஒய் ஸ்கொயர் டேர்ம் மைனஸில் இருக்குது அப்போ இது ஹரிசாண்டல் ஹைப்பர் போலா அப்போ ஃபஸ்ட்டு வருது ஏ ஸ்கொயர் அது 30 ஸ்கொயர் செகண்ட் வருது பி ஸ்கொயர் 44 ஸ்கொயர் இங்கே வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த டவரோட ஃபுல் ஹைட் வந்து 150 மீட்டர் அப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர் இதாம்மா சென்டர் இந்த டாப் ஆஃப் த டவர்னால் இதானே இந்த உச்சியிலேருந்து சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பேஸ்லேருந்து சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்லாம் பாதின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டால் இது 2T இருக்கும் ரைட்டா அப்போ 2T ஆட் பண்ணிங்கன்னா 150 அப்போ 3T 150னா டி வந்து 50 அப்போது இந்த பி பாயிண்ட்டுக்கே இந்த பி பாயிண்டோட ஒய் குவார்டினேட் உனக்கு என்ன வந்துடும் இப்போ டீன் வந்துடும் இப்போ இந்த கியூ பாயிண்டோடைய ஒய் குவார்டினேட் வந்து உனக்கு மைனஸ் 2T ஏன்னா அது எங்கே இருக்குன்னு கேட்டால் இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒய் வந்து மைனஸாக இருக்கும் ஸோ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்குன்னா ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் அதாவது மேலே இருக்குது டயமீட்டர்னால் இந்த ஃபுல் லென்த்து அது மாதிரி இந்த ஃபுல் லென்த்து கேட்குறாங்க அப்போ நம்ம இந்த லென்த்தை கண்டுபிடிச்சி நம்ம இதை டபுள் பண்ணால் நமக்கு அந்த நேராக டயமீட்டர் வந்துடும் இதை கண்டுபிடிச்சி டபுள் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது என்னது இது பி பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லேருந்து பி புள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஒன் அதாவது பி புள்ளியோட எக்ஸ் குவார்டினேட் தான் ஒய் குவார்டினேட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் இப்போ பி புள்ளியோட ஒய் குவார்டினேட் வேணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்போ இது வந்து ஹரிசாண்டலாக எக்ஸ் ஒன் வெர்டிகலாக டி அப்போ எக்ஸ் ஒன் டி இது ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட் இந்த பாயிண்ட் கீழே வந்து இந்த கியூவோட எக்ஸ் குவார்டினேட் வந்து உனக்கு எக்ஸ் டூ ஒயிலேருந்து அளக்குறது எக்ஸ் டூ எக்ஸ்லேருந்து அளக்குறது 100 ஆனால் அது வந்து நாலாவது குவாட்ரன்ட்னால மைனஸ் 100 இதை ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ பிஎஸ் ஈக்குவல் டு கேல்குலேஷன் பாதி இன்னும் நான் செஞ்சுட்டேன் அதனால் திரும்ப இங்கே எழுதுன அவசியம் இல்லை எழுதணும் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ ஓகேயா ஸோ இங்கே வந்து ஸோ பி பாயிண்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஒன் கமா எவ்வளோ 50 அதே மாதிரி கியூ இப்போ பி வந்து எக்ஸ் ஒன் கமா 50 லைஸ் ஆன் 1 ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த ஹைப்பர் போல ஈக்குவேஷனை 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் மைனஸ் 50 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இப்போ நான் எக்ஸ் ஒன் கண்டுபிடிச்சி டபுள் பண்ணிடணும் அப்போ இந்த எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும் ஸோ 1 ப்ளஸ் இது அந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னால் இது ஆக்சுவலாக ஒரு 2 நம்ம கட் பண்ணலாம் எப்படி எழுதலாம்னா 50 பை 44க்கு மொத்தமாக ஸ்கொயர்னு போட்டலாம் ஸோ உள்ளே அடித்தோம்னா என்ன வரும் இது ஒரு 25 வரும் இது ஒரு 22 அப்படின்னு வரும் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண முடியாது அப்போ இதை எப்படி எழுதணும்னா 1 ப்ளஸ் 25 பை 22 ஸ்கொயர் 20 இன்னும் எழுதுறேன் 1 ப்ளஸ் 25 ஸ்கொயர் டிவைடட் பை 22 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் வந்து 625 22 ஸ்கொயர் வந்து 484 ஸோ நம்ம இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து 484 ஸோ க்ராஸ் பண்ணிங்கன்னா 484 ப்ளஸ் 625 இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு எவ்வளோ வருதுன்னு ஸோ 625 ப்ளஸ் 484 90 வரும் 1109 அப்படின்னு வரும் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் ஸோ தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயரை நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கலாம் கீழே ஆக்சுவலாக 484 வேறு யாரும் இல்லை அது 22 ஸ்கொயர் இன் டூ மேலே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 1109 அப்படின்னு வருது இப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் இதை கூட நீங்கள் வந்து சுருக்கலாம் இது வந்து 30 ஸ்கொயர்
22 square. Correct. This is 30 by 22 whole square into 1109. This is cancel panning. You know, 1 is equal to that panning in a male of 15 divided by 11. This is whole square into 1109. Your calculation. So male of 225, kilo 121. So into 1109. Is multiply panni nama root edukonu avladha. Idhu vandu actually munnadi enna irukku square. Idhu vandu x oda square. Appa namakku x1 venum appdinu sonna nama idha expand pannum theviye illa. Idhu square poirum. So 15 by 11 into namakku root of 1109 appdinu varum. Ippa nama indha 1109 ku nama square root nama kandupidikkalam. So 1109 இங்கே தானே டாட் இருக்கும், ஒரு முழு நம்பருக்கு டாட் லாஸ்ட்ல இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம பேர் பண்ணணும். ஸோ இது 3 3 9, மீன் வந்து 2. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேரை நம்ம இறக்கணும். இந்த கோஷன் டெட்டுவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வரும். ஸோ இங்கே என்ன நம்பர் போடலாம், 6 பக்கத்தில் 3 போட்டு பார்ப்போமா. ஸோ 3 3 9 ஒன்றே கரெக்ட். ஸோ இங்கே 3 போடு. ஸோ போட்டிங்கன்னா 9, 3 6 18, பேலன்ஸ் வந்து 20 அப்படின்னு வரும். ஸோ ஒரு டாட் வச்சுக்காங்க. இன்னும் ஒரு பேர் எழுதுங்க, ஏன்னா ஸ்கொயர் கண்டுக்கும் போது நம்ம பேர் தான் இறக்கணும், ஜோடி ஜோடியாக இருக்கும். அடுத்து இங்கே 33 நம்ம டபுள் பண்ணோம்னா நமக்கு 66 வரும். இப்போ இந்த 66 பக்கத்தில் என்ன போட்டால் இந்த 2000க்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 666 பக்கத்தில் 1 போட்டாலே 1000க்கு 1 தான். அப்போது இந்த 2000னால 2 தான் வரும், அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம 2 போட்டு பார்ப்போம். 4 12 13. ஸோ 1 3 2 4 அப்படின்னு உங்களுக்கு வருது. கரெக்டாக சொல்லி 2 போட்டுக்கோங்க. இன்னும் நீங்கள் இன்னும் 13 தான் வருது இல்லையா. ஸோ 3 ட்ரை பண்ணுவோமா. ஸோ 3 போட்டால் என்ன வரும், 3 போட்டிங்க அப்படின்னா 3 3 7 9 18 1 அப்புறம் 9. ஸோ திஸ் இஸ் பெட்டர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 3 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 1989. நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வி ஆர் பாரோயிங் ஸோ ஹியர் 21 ஸோ ஜஸ்ட் 11. நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறதும் நல்லது தான். ஓகேயா. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிறத நம்ம 15 மல்டிப்ளை பண்ணி